வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசெண்ட் நடந்த கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 8ஆம் தேதி நடந்ததோட எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சயின்ஸு, ஆப்டிடியூட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், எக்கனாமி, ஜார்ஃபி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்னும் நமக்கு வந்து இந்திய தேசிய இயக்கம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9 மட்டும் இருக்குது. ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தோட புக் லெசன், பேஜ் நம்பர், அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம புக் லெசன், பேஜ் நம்பர் ஏன் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம படிக்கிறதுலேருந்து தான் வருதுன்னு ஒரு ஹோப் வந்து நமக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து புக்கிலேருந்து அவ்வளோ அவுட் சைட் மெட்டீரியல் தான் தேடி போகிறாங்க. ஆனால் புக்கில் இருந்து மட்டுமே எவ்வளோ வருதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ். இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்திராவின் மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும். ஸோ வந்தே மாதரம் இந்த நாவல் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் மத் தான் இதுக்கான ஆன்சர். வந்தே மாதரம் பங்கிம் சந்திர சட்டர்ஜியோட ஒரு ஃபேமஸான நாவல். இது வந்து ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1 வந்து இருக்குது. தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேச இயக்கமும் இந்த லெசனில் பேஜ் நம்பர் 24 இருக்குது. ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் ஆனந்த மடம் என்னும் நாவலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதெல்லாம் வந்து இந்த சுதேசி மூமெண்ட் அப்போ நிறையா வந்திருக்கும். வந்தே மாதரம் அந்த பாடல்கள் வந்து பாடிட்டு தெருவில் வந்து நிறைய ஊர்களை தான் போயிருக்கும். அந்நாவல் வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் பரவலாக படிக்கப்பெற்றது. அந்நாவலின் ஒரு பகுதியான வந்தே மாதரம் பாடல் சுதேசி இயக்கத்தின் கீதமாயிற்று. அடுத்தது பாருங்க, சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள். இது யாருடைய வார்த்தைகள்? Tell me what share I am to have in the Swaraj. இது வந்து B.R. அம்பேத்கர். நமக்கு தெரியும், அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் அவர் அந்த அளவுக்கு வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து அதாவது அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு. ஏன்னா அவரு காஸ்ட் சார்ந்த இஷ்யூவே அவருக்கு லைஃப்பில் ஒரு பெரிய ட்ரபுளாக இருந்தது. அதனால் பெரியார், அம்பேத்கர் இவங்க தான் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸில், பெரியார் ஸ்டார்டிங்கில் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் இருந்தாலும் போக போக வந்து அந்தளவுக்கு இண்டிபெண்டன்ஸில் அவருடைய ரோல் வந்து இருந்திருக்காது. ஸோ அதே மாதிரி அம்பேத்கரும் அவருடைய படிப்பு, அதுக்கப்புறம் அவருடைய மக்களுக்காக வந்து போராடியது அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்காக அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மி தான். ஸோ இது வந்து புக்ஸில் எங்கேயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இது வந்து பாருங்கள், கொடுக்கப்பட்ட நிகழ்வுகளை வரிசைப்படுத்துக. நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு லெசன் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னென்னா வந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகள் அப்படின்னு ஒரு லெசன் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இதில் மேக்ஸிமம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். மாப்பிளா கிளர்ச்சி, சந்தால் கிளர்ச்சி, பெரும்புரட்சி, சாம்பரன் இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து வேற ஒரு லெசன். இது வந்து காந்தியோட அதாவது இந்தியாவுக்கு வந்தது பிறகு அவருடைய இயக்கம் அந்த லெசனில் தான் இதை வந்து நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் 11th வால்யூம் 2, ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் 1. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 12th புக்கை நல்லா படிச்சுக்கோங்க. 12th வால்யூம் 1 அண்ட் 2 வந்து எந்த அளவுக்கு இருக்குது தெரில. வால்யூம் 1 மெயினாக படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 10th வால்யூம் 1 அண்ட் 2 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் தான் நீங்கள் படிக்கிறது அப்படியே 90% ஸ்கூல் புக்ஸில் படிக்கிறது வரும். இந்த மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த கோட்ஸ் அதெல்லாம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்பாங்க. மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாப்பிளா கிளர்ச்சி 1840களிலும் 1850களிலும் செயல்பட்ட விவசாயிகளின் இயக்கம் மலபார் கிளர்ச்சியாக வெளிவிட்டது. இப்பகுதியில் குடியேறி மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்ட அரபு வணிகர்களின் சந்ததியினர் மாப்பிளைகள் ஆவார். ஸோ அவங்க பண்ணதான் பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிளா கிளர்ச்சின்றது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1842-1850 அந்த பீரியடில் வருது. அடுத்து சந்தால் வந்து பாருங்கள், 1855
இவங்க வந்து பீகார் ஒரிசா இந்த பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களை வந்து மஞ்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து ராஜ்மஹால் அந்த குன்றுகளில் தான் வந்து தங்கி இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பீரியட் வந்து 1855 to 56. அடுத்து நமக்கு தெரியும், இதை வந்து கிரேட் ரிவால்ட் பெருங்கிளர்ச்சினும் சொல்லுவோம், 1857 ரிவால்ட்னும் சொல்லுவோம். ஸோ கிரேட் ரிவால்ட் வந்து 1857. அடுத்தது சம்பரன். சம்பரன் பொறுத்த வரைக்கும் இது வந்து 1917 சம்பரன் இயக்கம். சம்பரனில் இருந்த விவசாயிகளின் வேண்டுகோளை ஏற்று இந்திய மக்களை ஒன்றிணக்கும் முதல் முயற்சியை காந்தியடிகள் மேற்கொண்டார் 1917. ஓகே, இதில் மாப்பிளை ரிபாலியன் வந்து பார்த்திங்கன்னா முப்ளா, அதாவது மாப்பிளை இது வந்து முப்ளா கிளர்ச்சி வந்து 1800, அதாவது மலபார் கிளர்ச்சி தான் 1840 to 50. மாப்பிளை கிளர்ச்சி எந்த வருடமும் எனக்கு தெரியல, நான் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து அதுக்கான ஆன்சரை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்தால் கிளர்ச்சி 1855 to 56 ரெண்டு, நெக்ஸ்ட்டு கிரேட் ரிவால்ட் மூணு, நெக்ஸ்ட்டு சம்பரன் நாலு. இது வந்து நான் இயர் பார்த்து சொல்கிறேன், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், நம்ம கேட்டாலும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2341, இதுவும் மேக்ஸிமம் புக்கில் தான் வந்திருக்கு. அடுத்து பாரத மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார்? பாரத மாதா ஜேர்னலோட ஆசிரியர். இந்த பாரத மாதா சொசைட்டின்னு ஒரு இயக்கம் உருவாகி இருக்கும், அதனுடைய ஃபவுண்டராக யார் இருப்பாங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. அதில் தான் பெரிய பெரிய புரட்சியாளர்கள் தான் வந்திருப்பாங்க, மெயினாக வந்து வாஞ்சிநாதன், பகத்சி இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. ஸோ இதில் பாரத மாதா இதனுடைய எடிட்டர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா சுஃபி அம்பா பிரசாத். இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு புக்கில் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. சுஃபி அம்பா பிரசாத் நம்ம இன்னும் கொஞ்சம் தேடி தேடி படிக்க வேண்டியது இருக்குன்னு இதுலேருந்து தெரியுது, அதாவது இந்த மாதிரி புக்ஸு ஜேர்னல்ஸ் அது ரிலேட்டடாக. சம்பத் கௌமுதி என்ற பத்திரிகை யாரோட தொடர்புடையது? இது வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் புக்கு வந்து ஆக்சுவலி நோட் பண்ணல, இதுவும் 12th volume 1 தான் இருக்கும், 12th volume 1 தான் இது நோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நமக்கு புக்கில் இருக்குது. ராஜாராம் மோகன் ராயின் வங்க மொழி பத்திரிகையான சம்பத் கௌமுதி 1823 பாரசீக மொழி பத்திரிகையான, இது வந்து வங்க மொழி பத்திரிகை. பாரசீக மொழியில் வந்து பார்த்திங்கன்னா மீராத் உல் அக்பர் மக்கள் நலன் சார்ந்த முக்கிய பொது விஷயங்களை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் முற்போக்காக பங்காற்றினார். ஸோ மீராத் உல் அக்பர் அண்ட் சம்பாத் கௌமுதி இது ரெண்டுமே வந்து ராஜாராம் மோகன் ராய். இது வந்து 12th ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வந்து இந்த லெசன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பத் கௌமுதி என்றது ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பற்றி அதாவது இந்த சீர்திருத்த இயக்கங்கள் வந்து 1 or 2 questions அதை கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அடுத்தது பாருங்க, பின்வருவன மற்றும் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்பு இல்லாதது எது? ஸோ இது வந்து இங்க வந்து தொடர்பு இல்லாதது எதுன்னு கேட்கும்போது மாத இதழ், இந்தியாவின் குரல், பூனே சர்வஜனிக் சபா, இந்திய ஊழியர் சங்கம், இந்திய தேசிய காங்கிரசின் செயலாளர் 1903. இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நமக்கு பார்த்தோன்னே தெரியுது இந்தியாவின் குரல் வந்து யாரோடதுன்னா தாதாபாய் நவ்ரோஜியோடது. தாதாபாய் நவ்ரோஜியோடது ஃபேமஸானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல், அதுக்கப்புறம் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, வறுமை ஆங்கிலேயர் அற்ற ஆட்சி, அந்த புக்கு. இதெல்லாம் வந்து தாதாபாய் நவ்ரோஜியோட ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ். இதை தவிர்த்து கோகுலேயோட தொடர்பு உடையது தான் என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்திய ஊழியர் சங்கம். இது வந்து நமக்கு 12th volume 1 கொடுத்துருக்காங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை கோபாலகிருஷ்ண கோகலே 1905 நிறுவினார். இது வந்து முதலாவது
மதசார்பற்ற அமைப்பு இதுவாகும். நாட்டின் முதலாவது மதசார்பற்ற அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்புக்கு தலைமையகம் மகாராஷ்டிரா, பூனா, சென்னை, மும்பை, அலகாபாத், நாக்பூர் இங்கெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை தவிர்த்து மற்றதெல்லாம் பாருங்கள், சில விஷயம் வந்து நம்ம அப்படியே 100% படித்தது தான் வரும்ல, சில விஷயம் நம்ம நாலேஜ் கொஞ்சம் அப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லைன்னா கண்டிப்பாக இது மூணும் கரெக்டு தான்ன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். இதுக்கான ஆன்சர் இந்திய தேசிய காங்கிரஸின் செயலாளர் 1903. ஸோ அவர் வந்து இந்திய நேஷனல் காங்கிரஸ் செக்ரட்டரியாக வந்து 1903 இருந்திருக்காரு. பூனா சர்வஜனிக் சபா பொறுத்த வரைக்கும் ராணனே தான் வந்து ஃபேமஸ். ஆனால் அதில் வந்து கோகுலேவும் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஸோ தொடர்பு தான் கேட்குறாங்க, அதை ஃபுல்லாக எடுத்து நடத்த மாட்டார். ராணனே தான் நடத்தியிருப்பார், அதில் வந்து இவரும் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். ஸோ பிசிடி எல்லாமே கரெக்டு, இது தான் வந்து ராங். ஆனால் இங்கே வந்து தொடர்பு இல்லாத தான் கேட்குறாங்க. ஸோ இது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1937 மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார். ஸோ தி ஹரிஜன், அப்புறம் யங் இந்தியா, இதெல்லாம் மகாத்மா காந்தியோட ஃபேமஸான மேகசின். அதில் வந்து வரதா திட்டம் என்ற ஒரு விஷயத்தை வந்து, அதாவது வாரதா ஸ்கீம் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. அந்த ஸ்கீமோட பேசிக்கான மோட்டோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பேசிக் எஜுகேஷன், அடிப்படை கல்வி. இந்த வாரதா ஸ்கூல்ஸ் அதெல்லாம் வந்தது கூட நமக்கு தெரியும். ஸோ 1937 இந்த மேகசினில் வரதா திட்டம் பற்றி காந்தியடிகள் எழுதியிருக்காரு. ஸோ காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயம் தான் எல்லாமே பேசுவார். அடிப்படை ஃபுட்டுலேருந்து, எஜுகேஷன்லேருந்து, லைஃப் ஸ்டைல்லேருந்து, லைஃப் ஸ்டைல்னால் வில்லேஜில் இருக்கணும், அதே மாதிரி பஞ்சாயத்து இருக்கணும், இந்த மாதிரி பேசிக்கான விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பார். அடுத்து பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட நாள். இதுவும் நான் சொன்னல ஸ்டாண்டர்ட் 12th வால்யூம் ரொம்ப முக்கியமான ஒரு புக்குன்னு, ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இதில் வந்து பேஜ் நம்பர் 173 கொடுத்துருக்காங்க. லாகூர் சிறைச்சாலையில் 1931 மார்ச் 23 அன்று அதிகாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டனர். தங்கள் இறுதி மூச்சு அடங்கும் வரை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக புரட்சி ஓங்குக என்று முழங்கியவாறு அவர்கள் தூக்குமர கொட்டடியை எதிர்கொண்டனர். தேசியத்தின் புரட்சிகரமான அணியரான இந்த புரட்சியாளர்களின் ஆக சிறந்த தியாகம் இல்லாமல் விடுதலை போராட்டத்தின் வளரலாறு முழுமையடையாது. ஓகே, இது போன்ற வீரம் செறிந்த போராளிகளின் பட்டியலில் இடம்பெறும் இன்னொரு பெயர் கல்பனா தத். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வாஞ்சிநாதன் ஆஷ் வந்து கொண்ட அந்த டேட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், அந்த டேட், அந்த மந்த்து. அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான டேட் மந்த்து, ஒரு 20 டேட் மந்த்தை உங்கள் நோட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பர்டிகுலராக சொல்கிற விஷயத்த தான் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஆல்ரெடி ஜியோகிராஃபி எடுக்கும் போது இந்த பீக்ஸு, ஹில்ஸு, இதோட நோட்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன், இதெல்லாம் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு. இதுவாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஃபேக்ஸ் தான் இருந்ததுன்னா ஒரு பேப்பர் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம லெசன் படிக்கும் போது அப்படியே பார்த்துட்டு போவோம், ஆனால் இதெல்லாம் மனசில் ஆழமாக இருக்கணும். இதெல்லாம் வாரத்தை ஒரு தடவையாவது நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இதுக்கப்புறம் இந்திய நேஷனல் மூமெண்ட்டோட 11th அன்னைக்கு நடந்த எக்ஸாம், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாமோட இந்திய நேஷனல் மூமெண்ட் க்வெஸ்சன் பேப்பர் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.